ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கூட்டம் அட்டாளை சென்னையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சர் பதவியை கேட்பவர்கள் இந்த காணி பிரச்சினையை தூக்கி பிடிக்கிறார். இவ்வளவு காலம் காணி பிரச்சினையை பேசிய முன்னாள் செயலாளர் அறிக்கை விடுவதை தவிர ஒன்றும் செய்தது கிடையாது. அறிக்கை விடுவார் நல்லா மருதூர் கணிக்கு பிறகு மிகச்சிறந்த அறிக்கை விடுகிற மன்னர் ஒரு இருப்பாராக இருந்தால் அடுத்த ஊரில் இருக்கிற அசனிலை தவிர யாரும் இருக்க முடியாது. ஆனால் அறிக்கைகளால் கிடைத்த பலன் என்ன? ஒண்ணுமே கிடையாது. கட்சி அவருக்கு எந்த துரோகம் இழைக்கவில்லை, நன்றாக தெரியும். தேசிய பட்டியல் பதவியை எடுங்கள், ஆனால் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கொண்டு இதை செய்ய முடியாது. தேசிய பட்டியல் எடுத்தா பொதுச் செயலாளர் விடவேணும். ரெண்டு ஒரு நிபந்தனையை போட்டதுதான் இவ்வளவுக்கும் பிரச்சனை. ஏதோ நான் சகோதரர் மன்சூரை காதலை ஒரு பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேசுகிறார்கள்.